வணக்கம் உறவுகளே, மற்றொரு வணக்கம் தான் நிகழ்ச்சி மூலமாக இன்றைய தினம் வடமாகாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இங்கிருக்கக்கூடிய சிறப்பானோரிடம் மட்டக்களப்பு, அதிலும் சிறப்பானோரிடமாக இருக்கிறது இந்த கரடியனாறு. காரணம் வந்து யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களிலே சிறப்பானோர் தளமாக விடுதலை புலிகளுடைய காலத்தில் விளங்கிய ஒரு இடம் தான் இந்த கரடியனாறு பிரதேசம். நிறைய பேருக்கு கரடியனார் என்று சொல்லி சொன்னாலே பழைய ஞாபகங்கள் எல்லாம் எண்ணங்களுக்கு வரும். அந்த இடத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக காட்ட இருக்கின்றோம். குறிப்பாக யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களில் ராஜதந்திர சந்திப்புகளாக இருக்கட்டும் அல்லது அரசியல் சந்திப்புகளாக இருக்கட்டும் இந்த பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கிறது. தண்டை இடம்பெற்ற முக்கியமான தளமாக இருக்கிறது இந்த இன, அதாவது இந்த யுத்த காலகட்டங்களிலே இடம்பெற்ற சண்டையை குறிப்பிடுகின்றேன். அது மட்டுமல்லாது இதை பார்த்தீங்கன்னா இப்பொழுது, அதாவது 2019 காலப்பகுதியிலே இந்த வீதி புனர் நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக செங்கலடியிலிருந்து பதுரை நோக்கி செல்லக்கூடிய பிரதான வீதி வந்து இப்பொழுது புனர் நிர்மாண பணிகள் எல்லாம் இடம்பெற்றுக் நேரத்தில் அதனையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். பாதிர்களாக இருந்தால் தெரியும் எனக்கு பின்னிலே பின்னுக்கு அந்த வேலைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய கரடியனாறு எந்த அளவுக்கு அபிவிருத்தி அடைந்திருக்கிறது, அதனுடைய சிறப்பம்சங்கள், அதை எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் எல்லாவற்றையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நீங்களும் நாங்களுமாக நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். Thank you.
மரடியனார பிரதேசத்தை பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய பாடசாலைக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். மடக்களப்பு மேற்கு கரடியனார் இந்து வித்யாலயத்துக்கு தான் இப்பொழுது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையை பொறுத்த மட்டிலே 6ஆம் தரத்திலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இங்கே கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் பொறுத்த மட்டிலே 35 ஆசிரியர்களும் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இந்த பாடசாலையிலே தங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிடுத்து இந்த பாடசாலையினுடைய ஆரம்ப பிரிவு இதற்கு அருகாமையிலே அமையப்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாடசாலையை பொறுத்தமட்டில் வன்னேபி ஸ்கூலாகவும் 1000 பாடசாலைகளுக்குள் உள்ளடங்கப்பட்ட ஒரு பாடசாலையாகவும் அந்த பாடசாலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கிருக்கக்கூடிய சிறப்பான விடயங்கள், இந்த பாடசாலைக்கு தேவையான வளங்கள் எல்லாவற்றையும் இன்றைய நிகழ்ச்சியினூடாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாகவே யுத்த காலத்திலே பெருமளவு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் கரடியனார் பிரதேசம். இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை படிப்பின் மூலமாகவும் விளையாட்டு மூலமாகவும் இதைவிடுத்து கலை நிகழ்வுகள் மூலமாகவும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறு சாதனைகளையும் ஈட்டியிருக்கக்கூடியது ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கு ஏற்ற வகையிலான வளங்கள் நிறைவாக பெற்றிருந்தால் இன்னும் இன்னுமான உச்சத்தை தொடக்கூடியதாக இருக்கும். எனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை நாங்கள் மேலே தூக்கி கொண்டு விடுவது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இவர்களுடைய நிறை குறைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் நீங்களும் நாங்களுமாக. We'll be right back.
கடை நேரத்தில் ஒரு மலக்கரை கடையை ஒன்று பிஸ்னஸ் செய்து கொண்டு வருகின்றேன். இங்கே வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் தண்ணி வசதிகள் இருக்கும், மற்ற நாட்களெல்லாம் தண்ணி வசதிகள் இல்லை. பிரதேசாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தண்ணி வசதிகளை கொண்டு கொடுப்பார்கள். ஆனால் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற வறட்சியான நேரத்தில் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீதிகளிலும் பிரச்சனைகள், போக்குவரத்து வசதிகளும் குறைவாக இருக்கிறது. வீதி பிரச்சனைகள், மற்றது அவர்களுக்கு வாகன வசதிகளும் குறைவு. இங்க குறிப்பிட்ட நேரத்தில் தான் வாகன வசதிகள் இருக்கிறது. மட்டக்களப்பில் அமைந்திருக்கக்கூடிய கரடினார் பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான பல்வேறுபட்ட இடங்களை பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். அந்த வகையிலே முக்கியமான ஒரு இடத்தை கலைத்து வந்திருக்கின்றோம். இந்த வீதியை பாருங்கள். இந்த வீதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதாவது தேனகம் என்று சொல்லக்கூடிய நடுவு பணியகம் வந்து அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் தான் விடுதலை புலிகளுடைய காலத்தில், விடுதலை புலிகளாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டவர்களுடைய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த இடத்திலே இடம்பெற்றிருந்தது. 2005 கிபீர் தாக்குதலின் பின்னர் அந்த இடம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டது. யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களில், 2009 பிற்பட்ட காலங்களில் வந்து அரச விதை உற்பத்தி பண்ணை வந்து அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பண்ணையை பொறுத்த மட்டிலே, அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆய்வுக்காக அந்த பண்ணை வந்து இப்பொழுது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமான விடயங்களையும் ஒன்றைய நிகழ்ச்சியினூடாக தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நீங்களும் நாங்களுமாக இணைந்து கொள்ளலாம்.
வடிநாடு பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே இந்த விவசாயத்துக்கு பேர் போன ஒரு இடமாக இருக்கிறது. இந்த குசலான மலைக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மட்டுமல்லாது இந்த கரடிநாடு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான தொழில் விவசாயம். கிட்டத்தட்ட 1500 ஏக்கர்கள் காணிகளில் வந்து இந்த விவசாயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதான் உதாரணமாக சொல்ல போனால் பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது நெற்பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது சிறுபோக பெரும்போக தானிய வகைகளாக இருக்கட்டும், அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கச்சான் சோளம் போன்ற விவசாயங்களும் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஈடு செய்யக்கூடிய வண்ணம் இந்த விவசாயம் அமையப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இவர்களுடைய தொழில்களை பார்த்தீர்களாக இருந்தால் விறகு வெட்டுதல், தேனெடுத்தல், அல்லது இந்த விவசாயத்தை மேற்கொள்ளுதல், இதுதான் இவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. இதை விடுத்து ஒரு சிலர் அரசாங்க உத்தியோகத்தர்களும் இருக்கின்றார்கள். அதுவும் ஒரு குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இது விவசாய பிரதான தொழில் வந்து விவசாயம். தற்போதைக்கு நாங்கள் விவசாயத்தெல்லாம் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களோட விவசாயத்தை மேற்கொண்டு செல்வதற்காக அதாவது தண்ணி பற்றாக்குறை, நாங்கள் ரெண்டு பூவம் செய்கிறாங்க, ஒரு பெரும்பவும் மற்ற சிறுபவம் என்று. அந்த சிறுபவம் பெரும்பவம் மழை தட்டுப்பட்டுனா எங்களுக்கு தண்ணி எடுக்கிற பெரிய பெரும் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா எங்களுக்கு உன்னிச்சையிலிருந்து வாய்க்கால் தண்ணி வருது, அந்த தண்ணி வந்து சரியாக டிரெக்டாக நேரடியாக எங்களுக்கு வர்றது இல்லை. இடையில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வந்து தண்ணி ஒரு 15 நாள் தேங்கி தான் இங்கே வர, டைரெக்டாக அந்த குளத்தை திருத்தி அதுக்கு ஒரு பண்டு போட்டு கட்டி தந்தால் எங்களோட விவசாயம் கிட்டத்தட்ட 2019 சிறுபவம் முற்று முழுதாக 800 ஏக்கர் கைவிடப்பட்டது. ஏன்னா தண்ணி இல்லாத பிரச்சனை. அப்போ எங்களுக்கு பாக்கியாலேருந்து எங்களுக்கு குளமும் இருக்குமா இருந்தால் அந்த வெள்ளாமை செய்ய எங்களுக்கு அடிபட்டு இருக்காது. அது மட்டும் இல்லை, நாங்கள் விவசாயம் நெல் செய்ய மட்டுமில்லை, மேட்டில் பயிரும் செய்கிறாங்க, சோளம், கச்சான், மரவள்ளி. அப்போ எங்களுக்கு இந்த தண்ணி தான் முக்கிய பிரதான பிரச்சனை. அந்த தண்ணி பிரச்சனை குளம் முன்னிச்சை குளத்துலேருந்து இங்கே வர்றது, அந்த தண்ணி குளத்தில் இருந்தும் கூட எங்களுக்கு உரிய நேரத்துக்கு தண்ணி வர்றது கஷ்டம். ஏன்னா பாய்க்கால் மோசம், பாய்க்கால் மற்றது குழாய்கள் அப்படி அதை திருத்தி தந்தால் எங்களோட விவசாயத்தை இன்னும் கொண்டு மேல் நோக்கி செயலலாம். மற்றது ஒவ்வொரு வருஷமும் பாய்க்கால் நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சிருக்கோம், இரிகேஷனுக்கும் அறிவிச்சிருக்கோம், அந்த குளத்தை திருத்தி தாங்க எங்களுக்கு அந்த வண்டை செஞ்சாங்கன்னு சொல்லி செஞ்சு தாரம் தாரம்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் கூடி செஞ்சு தாரம் தாரம்ன்றாங்க, இதுவரையிலும் எங்களுக்கு செஞ்சு தரல. இந்த நாங்கள் எஸ்டிமேட் செஞ்சுருக்கோம், இந்த இந்த வருஷம் செய்கிறோம், அடுத்த வருஷம் செய்கிறோம்னு சொல்லி அது சம்மந்தமாக நாங்கள் பல அதிகாரிமார்கிட்ட பல தடவை காய்ச்சிருக்கோம். இனிமேல் அது முற்று முழுதாக முடியலை, செஞ்சு தாரம்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் செஞ்சு தரல. Thank you.
கரணியனாரிருக்கக்கூடிய சிறப்பான நிறைய விடயங்களையும் இடங்களையும் பார்த்திருக்கிறீர்கள். இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான ஒரு தளம் வந்து குசலான மலை. அந்த மலையை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வாருங்கள், எங்களோடு நீங்களும் இணைந்து பார்க்கலாம். பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குசலான் மலைக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். பாதிரிகளாக இருந்தால் இந்த மலையை சுற்றி அழகிய இயற்கை தோற்றத்தை பர்ணமிக்கக்கூடியதாக காட்சிகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாதிரிகளாக இருந்தால் வயல் வழிகள் என்று சொல்லி பச்சை பசேல் என்று கொடுக்கக்கூடிய காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கம் பாதிரிகளாக இருந்தால் குளங்கள் நீரேரிகள் என்று சொல்லி நீர்நிலை சம்பந்தமாக அந்த அழகிய தோற்றத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது விடுதலை புலிகளுடைய காலத்திலே முக்கிய தலைவர்களாக இருந்த விடுதலை புலிகளுடைய தலைவர்கள் வந்து முகாமிட்டு தங்கியிருந்த ஒரு இடமாக வந்து இந்த குசலான் மலை காணப்படுகிறது. இந்த விடயத்தையும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த குசலான் மலைக்கு சென்றடைவதற்கு உரிய பாதைகளை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு பாதுகாப்பான அரண் இல்லை, தற்காலிகமான கம்பிகளை வைத்துக்கொண்டு பாதையினை அமைத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு மிகுதியாக செல்லக்கூடிய பாதைகள் வந்து இன்னும் அந்த தற்காலிக கம்பிகள் கூட இல்லாத ஒரு வடிவத்தினை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாதை தூரம் குசலான் மலைக்கு உங்களை அழைத்து வந்துவிட்டோம். மீதி தூரத்துக்கும் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். தொடர்ந்தும் நீங்களும் நாங்களுமாக இணைந்திருப்போம். பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் வந்து குசலான மலை. அந்த மலையில தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மலைக்கு தான் என்னோடு சேர்த்து உங்களையும் அழைத்து வந்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த மலையோடு ஒத்ததாக இந்த கரடியன் குளம் என்று சொல்லக்கூடிய குளமும் அமைந்திருக்கிறது. இந்த குளத்தை பொறுத்தமட்டிலே சுமார் 20 அடி ஆழத்தை கொண்டதாக இருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்த ஒரு குளமாக இருக்கிறது. இந்த சேர்ந்த மாதிரி நிறைய வயல்வெளிகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. சுமார் 200 ஏக்கர் காணிகள் நிலப்பரப்பை கொண்டதாக இந்த வயல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான நீர்ப்பாசனங்கள் அல்லது நீர் எல்லாம் இந்த குளத்தின் மூலமாகவே எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதையும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக சொல்ல வேண்டும். கரடியனாரை பொறுத்தமட்டில் சுமார் 628 குடும்பங்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டதாக இந்த கரடியனாறு பிரதேசம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாடம் தொழில்களாக, அதாவது மீன்பிடியையும் தங்களுடைய தொழில்களாக கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கரடியன் குளம் என்று சொல்லப்படிய குளத்தில் தான் தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள்.
85 கிராம சேவகர் பிரிவை கொண்ட இந்த பிரதேசத்தை பொறுத்தமட்டிலே நிறைய ஆலயங்கள், அதாவது இந்து ஆலயங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், முன்பள்ளிகளாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பான விதத்தில் வந்து அமைய பெற்றிருக்கக்கூடியது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அது மட்டுமில்லாது இது வந்து இந்த குசலான மலையை பொறுத்தமட்டிலே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மலையாக இருக்கிறது. அந்த மலையின் மேலே ஒரு முருகன் ஆலயமும் இருக்கிறது. முன்னமே சொல்லியிருந்த மாதிரி அந்த ஆலயம், அதாவது முருகன் ஆலயம் என்ற ஒரு ஆலயத்துக்கு உங்களை அழைத்து வந்திருந்தேன். அந்த ஆலயத்தினுடைய தாய் ஆலயமாக, தாய் வீடாக இந்த குசலான மலையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் காணப்படுகிறது. எனவே அது சம்பந்தமான விடயங்களையும் தருகின்றோம். நிறைய பேர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறீங்க. கரடிய நாட்டில் கரடியனார் என்று சொல்லி சொன்னாலே எத்தனையோ பேர் பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்கும். இந்த குடும்ப மலையோடு சேர்த்த மாதிரி இந்த குடும்ப மலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கரடியனார் என்று சொல்லி சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். விடுதலை புலிகளுடைய காலகட்டத்திலே மிக முக்கியமான தளமாக இருக்கக்கூடிய இந்த கரடியனாறு இப்பொழுது யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களில் எப்படி இருக்கிறது, அதனுடைய அழகு, அதை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இன்றைய தினம் புடம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து விடைதிருங்கள். நிகழ்ச்சியோடு நிறைய விடயங்கள் உங்களுக்காக காது. அறநூறு குடும்பம் இருக்குது இங்கே காடிநாத்தில். பெரிய பரப்பளவான இடமும் எங்களோட காடிநாறு. இதில் வந்து இங்கே காடிநாறு பெரிய பழைய எல்லா தெரிஞ்ச அளவுக்கு குஷநாதமலை கோயில் இருக்கு. அது வந்து நூற்றாண்டு காலமாக எங்களோட மக்கள் நல்லா இந்த பூஜை செஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. அதை வந்து தொல்வரால் வந்து தடை செஞ்சவங்க இப்போ இந்த வருஷம். அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ எங்களோட வந்து என்னென்னா மெயின் பிரச்சனை வந்து குடிநீர் இல்லை. இங்கே வந்து காடிநாத்தில் வந்து மெயினாக குடிநீர் தான் தட்டுப்பாடு. பத்தடி தோண்ட நாங்கண்டா வந்து கீழே வந்து கல்லிரி நற்றாணி வேணுமெண்டு கொஞ்சம் பள்ளம் அடிக்கிற இடத்துல வந்து தோண்டுனா அது வந்து உப்பு தண்ணியாக இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து முதல் வந்து தண்ணி தாரன்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று சொன்னவங்க செஞ்சவங்க 7 கோடி ப்ரொஜெக்ட் ஒன்று. அது வந்து ஒருத்தருக்கும் சக்ஸஸ் ஆகலை. மண்ணு கதாட்டி சும்மா மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அதையும் வந்து எங்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை தான் இப்போ கூட தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கத்தால் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து உன்னிச்ச தண்ணி தான் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்ச மக்கள்லாம் போய் மேஜர் ஒன்று கொடுத்த நாங்கள் 2017 கச்சேரியில். இப்போ அதுக்கும் ஒரு முடிவு வரலை இன்னும் எங்களுக்கு. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த விவசாயம் செஞ்சதால் தண்ணி இல்லை. அடுத்து மாட்டுக்கு வந்து மேய்ச்சி தர இல்லை. கடைநாத வந்து பெரிய இட வசதி வந்து 600 குடும்பம் இருக்கி. பரப்பளவு எல்லாம் இட வசதியெலாம் இருக்கி. மெயினான ரோட் மட்டும்தான் நல்ல ரோட் மாதிரி தெரியுது. வகை ரோடு நிச்சய ரோடு வந்து
ஆனா வந்து உள்ள உள்ற வீதி எல்லாம் வந்து சரியான குண்டும் குழியாவும் இருக்கு. அடுத்தது வந்து பெரிய ஸ்கூல் எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் மக்களுக்கான வாழ்வார உதவிகள் இந்த மாட்டுக்கு மேய்ச்சி தர, அடுத்து வந்து தண்ணி பிரச்சனை, அப்படி அப்படி சில சில விஷயங்கள் இருக்குங்க. அதை வந்து எங்களோட ஊரை வந்து இந்த ஆறும் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ஆக்கள் எங்களோட பெரிய ஆக்கள் ஒருவரும் இல்லை, எம்பிமார் அப்படியான ஆக்கள். அப்போ அதால் எல்லோரும் கடைநாதத்தில் வந்து எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து கருத்தில் கொண்டு எங்களோட ஏரியாவில் வந்து நல்லா எல்லா திட்டமும் செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சு தர மாதிரி தாழ்மையோட மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 வருஷம் 3 வருஷம் ஆடியே சேர்ந்தேன், அப்போ எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து இந்த உன்னிச்சி ரோட்டிலேருந்து எல்லாம் பார்க்குற சிவத்தப்போ கொடி தூணத்தில் காடையங்குளத்து பிள்ளையர் காடையங்குளமும் வந்துருக்கி காடையங்குளம் வந்து அங்கத்தை பிள்ளையரும் படிக்க வார, அப்போ அந்த போக்குவரத்து வசதியெல்லாம் இப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. கதைக்கு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக கதைக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ தற்போதைய பிரச்சனை வந்து மக்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனையும் வாழ்வாரதையும் அடுத்து இந்த மாடுகளுக்கு மேய்ச்சி தரையும் தண்ணி பிரச்சனை இப்போ மெயின் நாங்களுக்கு கொண்டு தரமாட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து நிறைய படி இந்த பிள்ளைகள் வந்து நல்ல ரிசல்ட்டோட இருக்கி படித்து தஞ்சுது. அந்த எம்பிமார் வந்து இங்கே வேலை செஞ்சு எங்களுக்கு எலெக்ஷனுக்கு வாங்க போட் போடுவோம் வாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பொடிய பொம்பளை பிள்ளையா நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளையர் ஏமாற்றி போட்டு போனாக்களும் இருக்காங்க. அப்போ அதால் வந்து நல்ல ரிசல்ட்டோட இருக்க பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட பேர் விவரத்தை எடுத்து அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க மாதிரி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எல்லாம் நல்ல ரிசல்ட் வச்சிருக்கீங்க பிள்ளைகள் பொடியனால் பொம்பளை பிள்ளையெல்லாம். நான் ஒரு 20 வருஷ காலமாக ஆடிஎஸ் தலைவராக இந்த கரடிநாத்தில் கடமாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கரடிநாறு பிரதேசத்தில் வயல்கள், நெல் வயல்கள், மேட்டுப்பயிர்கள், இந்த குளங்கள் அதுகளெல்லாம் அழகாக காட்சி அடித்து கொண்டிருக்கிறேன். கரடிநாறு மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னெண்டா பாதைகள் அதுகள் இதுகள் இல்லாமல் எங்களோட பிற நடு கரடிநாறு குளணி என்ற இடத்துல அந்த வீதியெல்லாம் பெரும் மோசமான நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இத்தவரையிலையும் எத்தனையோ எம்பி மாதிரி அவங்க வந்தது எதுவுமே இங்கே ஒன்றுமே நடக்கப்படலை. ஒரு சில பேர் சிறுநீர் செஞ்சார் மட்டும் 2 கொங்கு ரோட்டு தந்திருக்கிறார் எங்களுக்கு, அவர் மட்டும்தான் தந்திருக்கிறார். மிக்கது இன்னும் எவ்வளோ வேலை திட்டங்கள் இருக்குது, எவ்வளோ கட்டடங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் பெரும் அசௌரியமான நிலையெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களோட ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்மார்கள்லாம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. சில நேரங்களில் நான் போனால் அவங்க சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு இவங்க எழுதி கொடுக்க வேண்டியது கொடுத்தவங்க கூட இங்கே சாதி மாறும் குறைவாக தான் இறுதி கொண்டு வருகின்றது. இப்படியான குறைபாடுகளும் சில நிமித்திகளும் தான் இந்த கரடியானத்திலே நாங்கள் என்னை பொறுத்தவரையும் நான் இருந்த காலத்தில் சில சில வேலை திட்டங்களையும் நான் செய்து கொண்டு நான் வருகின்றேன்.
கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் கரடியனார். அந்த இடத்துக்கு தான் இன்றைய தினம் உங்களை அழைத்து வந்திருந்தோம். அந்த இடத்தினுடைய அழகை இன்றைய தினம் நிகழ்ச்சியின் வாயிலாக காண்பித்திருந்தோம். இங்க இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது கரடியனார் என்ற இடத்தினுடைய மிக பிரதானமான முக்கிய இடமாக இந்த குசலான மலை காணப்படுகிறது. அந்த மலையினை வருகின்ற வழியில் சொல்லியிருந்தோம், மிகவும் இயற்கை தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது சொல்லியிருந்தோம். மேலே வந்து பார்த்ததும், அதாவது முருகனுடைய ஆலயத்துக்கு வந்து பார்த்ததும், மிகவும் அழகான ஒரு இயற்கை தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. குளங்களாக இருக்கட்டும், வயல்களாக இருக்கட்டும், எல்லாமே பச்சை பசேல் என்று சொல்லி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாரி காலம் தொடங்கிவிட்டதால் மழை விழுந்ததாலும் நிறைய வயல்கள் அவ்வளவு பச்சை பசையில் என்று செழுமையாக காணக்கூடியதையும் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டிலே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கிறது. முன்னே காலங்களிலே ஒரு வேலை வைத்து தான் வழிபட்டு வந்தார்கள். அதன் பிற்பட்ட காலங்களிலே இங்கே ஒரு ஆலயத்தை நிறுவி அதற்கு பூஜை வழிபாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியினூடாக இந்த மாதிரியான விடயங்களை தந்திருந்தோம். நிறைய பேருக்கு கரடியனார் என்று சொல்லி சொன்னாலே அவ்வளவு பிரியமாக இருக்கும். ஏனென்றால் முன்னே காலங்களிலே, அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடத்திலே வசித்திருப்பீர்கள், அல்லது இது சம்பந்தமான விடயங்களை அறிந்திருப்பீர்கள். ஆனால் அங்கே போன பிறகு இந்த இடம் எப்படி இருக்கும், அல்லது இந்த இடத்தினுடைய காட்சிகள், இந்த இடத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் அவரோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்தினுடைய தன்மை, இந்த இடத்தினுடைய அழகு, இந்த இடத்தினுடைய காட்சிகள், இந்த இடத்தினுடைய முக்கியத்துவங்கள் எல்லாவற்றையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருந்தோம். எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமைந்திருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. வந்ததுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கிறது. நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். இந்த அழகை வந்து நீங்களும் ரசிக்கக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது. ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட கபில் ஆனந்தன் கோ